அருள் என்பது என்ன என்பதை பற்றி விளக்கம் சொல்லும் நம் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அவன் நல்லவன் என்று ஒரு மகா நினைத்தால் அப்போதே அருள் வந்து விட்டான். அருள் என்பது என்ன? ஆசா நம்ம ஆள் காட்ட வேண்டிய கருணை, அதான் அருள். இப்போ நம்ம ஒருத்தருக்கு சாப்பாடு போடுறோம், பசி பசி ஐயா பசிங்கிறான், சாப்பாடு போடுறோம், மனம் வந்து கொடுக்குறோம், அது அருள். அந்த அருள் சிந்தைக்கு கருணை என்று பொருள் உண்டு, அன்பு என்று பொருள் உண்டு. அருளுக்கு கருணை என்றும் அன்பு என்றும் தயை என்றும் இறக்கம் என்று பொருள் உண்டு. அருளுக்கு இறக்கம் என்றும் தயை என்றும் கருணை என்றும் பண்பு என்றும் பொருள்படும். இப்போ என்ன ராமலிங்கசாமி இருக்கிறார், திருமதி தேவர் இருக்கிறார், கலைஞனாக இருக்கிறார், நீங்கள்லாம் பெரியவங்க ஐயா, நாங்கள்லாம் தடுமாறிக்கிட்டுருக்கிறேன், ஒன்றுமே புரியாது, தடுமாறுறேன், இருட்டில் கடந்துகிட்ருக்கிறேன், நீங்களாம் பெரியவங்க எனக்கு பார்த்து அருள் செய்யு சொன்னால் அவருடைய கருணை நமக்கு வருது, அவருடைய கருணை நமக்கு என்ன செய்யும், சிறப்பறிவு தரும். சிறப்பறிவு இப்போ சிறப்பறிவு இப்போ தருணா, அவன் சார்ந்து விட்டான், சிறப்பறிவு உள்ளவன் நம்மை சார்ந்து விட்டான். அந்த மில் ஞானி அவர்களை அடைந்தாக்கால் அருள் என்பது அவருடைய தயவு பெறுதல். நல்ல பிள்ளை, எப்படி நல்ல பிள்ளை ஆனால், நான் பாவிதான் யா, நான் எத்தனை ஜென்மம் எடுத்துகிட்டு செய்த பாவம் கணக்கில் அடங்காது, மேலும் மேலும் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், பாவத்தை உணர முடியல. நீ புண்ணியவான், நீ என்னை அகமும் பிறந்து எனக்கு வழி, அகமும் புறமும் தங்கியிருந்து என்னை சார்ந்து எனக்கு வழி நடத்த வேணும், என்னை வழி நடத்தி செல்லுன்னு சொன்னாக்கா அப்போதே நல்ல பிள்ளைன்னு சொல்லுவான். ஞானிகள் நல்ல பிள்ளைன்னு தேர்ந்தெடுத்தால் அப்போதே அருள் வாழ்க்கை வந்து விட்டது, அருளை பெறுகிறான், அருளை பெறுகிறான் அப்படின்னா அவங்க தயவை பெறுகிறான்னு அர்த்தம். அந்த மீன் ஞானி அருளை அடைந்தாக்கால் அந்த உடல் தான் குகை செய்திருந்திடில், அந்த குகை என்பது பத்தாம் வாசல், புருமத்தியாக பத்தாம் வாசலில் அவங்க தங்கிவிடுவார்கள். திருமல தேவனோ கலாங்கிநாதனோ போகமகரிஷி அருணையநாதனோ ஆசான் அகத்தீசனோ எல்லாம் தங்கிவிடுவார்கள். யாரையோ ஒரு மகான் தங்குவார், தலைவன் அகத்தீசன் தான், அவர் தான் செய்தால் தான் செய்ய முடியும். யார் திருவடியை பற்றினாலும் அது அகத்தீசனுக்கு போய் சேரும். ஒன்பது கோடி ஞானிகள் திருவடிகள், ஒன்பது கோடி ஞானிகளை யாரை பூஜை செய்தாலும், யார் திருவடியை பூஜை செய்தாலும் அது அகத்தீசனுக்கு போய் சேரும். அகத்தீசன் நம்ம நல்ல பிள்ளை என்கிறார், நல்ல மகன், அன்பு மகன், யார் என்னுடைய தீடரன் திருவடியை பற்றினான், என் திருவடியை பற்றியது கோப்பாகும், புண்ணியவான், புண்ணியவான் நல்ல பிள்ளை என்று ஆசான் அகத்தீசன் நினைத்து விட்டால் நமக்கு அருள் வந்தது. அருள் என்பது சிறப்பறிவு தரும், மண்மணி நீங்கும், செல்வம் பெருகும், நம்மை நாமே உணரக்கூடிய அறிவு தரும் அந்த அருள். அருள் அருள் என்பது அவங்க தெய்வம், அவங்க கருணை, அவங்க நம்ம மேல் நம்ம மேல் உள்ள அந்த அன்பு. ஞானிகள் நம்ம மேல் இருக்கிற பற்று அல்லது அன்பு, அந்த அன்பு அன்புக்கு அருள் உண்டு பொருள் உண்டு, அது பற்று. அந்த அவர் நம்ம மேல் அன்பு கொள்கிறார், அன்பு அவர் எப்படி அன்பு கொள்கிறார், தானே நாம செய்கிறோம், நாம ஜெபம் செய்ய செய்ய நம்ம மீது பார்க்கிறார். பார்க்க பார்க்க நாம் செய்யக்கூடிய அன்னதானத்தாலும் செய்ய பூஜையாலும் நாம ஜெபத்தாலும் நம்மை பார்க்கிறார். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.